வெல்கம் பேக் டு மை வீடியோ ஷாஸ் மார்க்கல்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு குட்டி டெஸ்டிங் அவுட் வீடியோ தான் பார்க்க போறோம். 5 மினிட்ஸ் கிராஃப்ட் ஹாக்ஸ். இதுல வரக்கூடிய வீடியோ எல்லாமே நம்ம கண்டிப்பா பார்த்திருப்போம். இவ்வளவு ஈஸியா நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு சூப்பரா ஹேக் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் இதெல்லாம் ட்ரூ தானா இல்ல ஃபேக்கா அப்படிங்கிற ஒரு தாட்ஸும் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். சோ அதுக்கான சின்ன டெஸ்டிங் அவுட் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஓவர் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயர். நீ பாக்குறது சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பாரு என்ன பண்ணணும் மலக்குரங்க செகண்ட் ஹேக்கும் பார்த்துட்டோம். நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். ஒருவேளை ஒல்லியான ஸ்பேச்சுலா வச்சா பொங்காம இருக்குமோ? இத தண்ண கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கேட்டிருக்கே, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. தேர்ட் ஹேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷார்ப்பா இல்லாத சிசர் வந்து எப்படி ஷார்ப் பண்ணலாம் அப்படிங்கறதான் போட்டிருக்காங்க. என்ன பண்ணணும்னா, ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து இந்த மாதிரி அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும், இப்படி தேய்ச்சு விட்டா அது ரொம்ப ஷார்ப்பாயிருமா. சோ இதுவும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு பாக்குறதுக்கு. சோ ஓகே, இப்ப நானும் ஒரு பழைய சிசர் எடுத்துட்டேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த சிசர். ரீசெண்டா தான் அமேசான்ல இருந்து வாங்கினேன். ஆமா, என்ன இது குத்துனா ரத்தம் வருமா? குத்துனா ரத்த வருமா? குடம் குடமா கொட்டுமுடா, குத்தி பாடுறா என் கொடுக்கு. பேச்சுடா பேச்சு. இதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா? நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சீஸ் எல்லாம் ஸ்லைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டக் ஆகாம இருக்க கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணா இந்த மாதிரி ஸ்டக் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா சீஸ் ஸ்லைஸ் பண்ணும்போது ஸ்டக் ஆகாது, எனக்கு தெரிஞ்சு ஸ்லைஸ் பண்ணும்போது ஸ்லைசர்ல அப்படியே கொஞ்சம் ஒட்டி இருக்கும். சரி, சோ இதுக்கான ஹேக்க வந்து இப்ப நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். இந்த ஹேக் கொஞ்சம் பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். யூஸ்வலா சீஸ் ஸ்லைஸ் பண்ணும்போது ரொம்பவே ஒட்டி இருக்கும், பட் இந்த ஹேக் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்த ஹேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிள் கட் பண்றதுக்கு இனிமே கத்தியே வேண்டாம். அது எப்படி சாத்தியம் ஆகும்னு எனக்கு தெரியல, டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
அத்தனையும் நடிப்பா சொல்லலதா நடிப்பா இல்லை 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 ஆமாம் கோபால் ஆமாவா இல்லையா ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் அம்மா காலையில விசாரி சோ நெக்ஸ்ட் ஹேக் என்ன பாத்தீங்கன்னா ஆனியனை எப்படி நம்ம வந்து ஈஸியா தின் ஸ்லைசஸா பண்ணலாம் கத்தி இல்லாம அப்படிங்கறத தான் காட்றாங்க பீலரை வச்சு இப்படி பண்ணா போதுமா இப்போ ஈஸியா இருக்கு பார்க்கிறதுக்கு நாமளும் டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் ஆக்சுவலா இந்த பீலர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு பிகாஸ் ஆல்ரெடி இந்த பீலர் யூஸ் பண்ணி கையை வெட்டு வாங்கியிருக்கேன் நம்ம கத்தி எவ்வளவு சேஃபா யூஸ் பண்றோமோ அதை விட சேஃபா தான் இந்த பீலரை யூஸ் பண்ணணும் இது வந்து கையை ஆர்த்துனா பயங்கர பெயினா இருக்கும் பரவாயில்ல இந்த ஹேக்கும் ஒர்க் அவுட் ஆகுது பயங்கர சூப்பர்னு சொல்ல முடியாது பட் ஆக்சுவலி இது கொஞ்சம் பரவாயில்ல ஆஹா சோ நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேக் எக்க வந்து நம்ம பாயில் பண்ணும்போது ஃபோம் வராம இருக்க இந்த மாதிரி கண்டிப்பா எல்லாருக்கும் ஃபோம் வரும் சோ இப்படி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதா இந்த ஹேக்ல சொல்றாங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சமா வினிகர் ஊத்திட்டு அப்புறம் இந்த எக் பாயில் பண்ண போடுறாங்க ட்ரை பண்ணி பாத்துடுவோம் உடஞ்ச எக்கையும் எடுத்தாச்சு ஸோ இப்போ பாயில் ஆக போட்டுடலாம் ஸோ இந்த ஹேக் கண்டிப்பாக 100% ஒர்க் அவுட் ஆகுது அப்படியா சரி பட் வினிகர் போட்டு எக்கை வந்து பாயில் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு தெரியல சூப்பர் நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்ஸ்லாம் இந்த மாதிரி டைட்டா டை பண்ணி கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ஈஸியா இந்த மாதிரி வச்சு ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க நாமளும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் பயங்கர டைட்டா இருக்கு ஸோ ஆக்சுவலி இது வந்து மார்க்கெட்டில் இருந்து வாங்கினது இப்போ தான் வந்தது ஸோ அதை அப்படியே எடுத்து நம்ம டைப் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோமே வீடியோக்காக எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்வெட்டர் கட்டுறதுக்கு இவ்வளோ நேரமா 2 மணி நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த ஹேக் ட்ரை பண்ணி ரொம்ப ஈஸியாவே எடுக்க முடிஞ்சது ஈஸி ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப பேராசை பட் கொஞ்சம் டைம் எடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பா இல்லாத நைஃபை வந்து எப்படி ஷார்ப் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அது பேக்ல இருக்க இந்த இதுல வச்சு இப்படி ஷார்ப் பண்ணா ஷார்ப் ஆயிருமா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன் டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான நைஃபை தான் நான் எடுத்திருக்கேன் இதுவும் இப்ப ரீசெண்டா தான் அமேசான்ல வாங்கினது சோ இந்த நைஃபை வச்சு இந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பார்த்தலாம் இது ஆக்சுவலி கட் ஆகுது ரொம்ப ஷார்ப் இல்ல இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு நம்ம பாத்துருவோம் இந்த ஹேக் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அந்த நைஃப் எப்படி இருந்ததோ அப்படியே இருந்த போலதான் எனக்கு ஃபீல் ஆச்சு சோ இன்னைக்குள்ள வீடியோல ஒரு ஹேக்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருப்போம் அதுல 4 ஹேக்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆச்சு ரிமைனிங் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகல எல்லாமே ஃபேக்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் நீங்க நியூ வியூவர்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஓவர் கிளிக் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஞ்சல் தான் டேக் கேர் டாடா அண்ட் சி யூ பை ஷா ஸ்மார்ட் கல்ச்சர்